வணக்கம் நேயர்களே, அனைவரையும் மதுர மொழி சித்திரத்திற்கு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கு கேட்கவிருப்பது கல்கி அவர்களின் சிறுகதை. தலைப்பு சுபத்திரையின் சகோதரன். முன்னுரை. ஆண்டவன் திருவருளினால் இப்போது எங்கள் வாழ்க்கையில் அமைதி குடிகொண்டிருக்கிறது, இன்பம் நிலவுகிறது. நானும் என் மனைவியும் அளவிற்கிறந்த அன்பு வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறோம். வேறெது எப்படியானால் என்ன? பாவம் சுபத்திரை அனாதை. எனக்கும் தற்போது அவளை தவிர யாரும் இல்லை. அவளை கல்யாணம் செய்து கொண்ட நாளிலிருந்து எனது உற்றார் உறவினர் எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். என் தந்தைக்கு என்னிடம் உள்ள அன்பு மாறவில்லை என்பது உண்மையே. அடிக்கடி கடிதங்களும் எழுதி வருகிறார். ஆனால் நானும் சுபத்திரியும் அவர் வீட்டுக்கு வருவது மட்டும் கூடாதாம். ஒரு காலத்தில் ஆசார சீர்திருத்த இயக்கத்தில் சேர்ந்து உபஸ்ஞானங்கள் செய்து வந்த அவர் இம்மாதிரி நடந்து கொள்வது முதலில் எனக்கு வினோதமாயிருந்தது. ஆனால் இப்போது அவர் மீது நான் குறை கூறவில்லை. அவர் என்ன செய்வார்? விவாகமாகாத தங்கைகள் இருவர் எனக்கிருக்கின்றனர். மேலும் வீட்டில் இப்போது எஜமாட்டி அவரது இரண்டாவது மனைவி. என் தாயார் காலஞ்சென்று பல வருடங்கள் ஆகின்றன. நானும் சுபத்திரியும் அன்புமயமான வாழ்க்கை நடத்துகிறோம். இப்புவியில் யார் மீதும் எங்களுக்கு வருத்தமில்லை. உலகமெல்லாம் எங்களை பகைத்தாலும் நாங்கள் உலகத்தினிடம் அன்பு செலுத்துவோம். மேலும் நாங்கள் இப்போது வசிப்பது ஆந்திர நாட்டின் நடுவிலுள்ள ஒரு பட்டணம். இங்கே தமிழர்கள் மிகச்சிலரே வசிக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் வரலாறு தெரியாது. என் மனைவியை சுட்டிக்காட்டி பேசுவோர் யாரும் இங்கில்லை. எனவே எங்கள் வாழ்க்கையின் இன்பத்துக்கு இடையூறு எதுவும் இல்லையல்லவா? ஆனால் நீங்கள் பொறாமைப்பட வேண்டாம். எத்துணை கொடிய துன்பங்களுக்கு பின்னர் நாங்கள் இந்த இன்ப வாழ்வை எய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் நடுநடுங்கி போவீர்கள் கேட்டால். பெரும் புயலினால் பயங்கரமாக கொத்தளித்துக் கொண்டிருந்த கடலானது புயல் நின்றதும் அமைதி அடைந்திருக்கும் நிலையை உங்கள் மனோபாவத்தினால் உருவகப்படுத்த முடியுமா? ஆம், எங்கள் வாழ்வில் இப்போது அத்தகைய அமைதியே ஏற்பட்டிருக்கிறது. எங்கள் வாழ்க்கை இன்பமயமாயிருக்கிறது என்று மேலே சொன்னேன் அல்லவா? அது முற்றிலும் சரியென்று இடையிடையே பழைய நினைவுகள் தோன்றும்போது அப்பப்பா எங்கள் உணர்ச்சிகளை விவரித்தல் இயலாத காரியம். அத்தகைய சமயங்களில் நாங்கள் அலமாரியில் வைத்து பூசை செய்யும் ராஜகோபாலன் படத்துக்கரியில் சென்று மௌனமாய் கண்ணீர் விடுகிறோம். ராஜகோபாலன் மனித உடலில் தங்கியிருந்த போது சுபத்திரையின் சகோதரனாயும் என் அரிய நண்பனாயும் இருந்தான். இப்போது எங்கள் குலதெய்வமாய் விளங்குகிறான். என் மனைவிக்கு ஈடான பெண் இவ்வுலகில் ஒருத்தியும் இல்லை என்பது என் எண்ணம். ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை பற்றி அப்படித்தான் சொல்வான் என கூறுவீர்கள். உண்மையே. ஆனால் அவளைப் போல் இவ்விளம் வயதில் இவ்வளவு துக்கங்களுக்கு ஆளானவர்கள் யார் மீறார் என்பது திண்ணம். அவள் குணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இவ்வரலாற்றை எழுதி முடித்ததும் அவளிடம் கொடுத்து ஏதேனும் திருத்தங்கள் செய்ய விரும்பினால் செய்வதற்கு உரிமை அளித்தேன். அவள் என்ன திருத்தங்கள் செய்தாள் என்று நினைக்கிறீர்கள்? அவளுடைய அழகை பற்றியோ குணாதிசயங்களை பற்றியோ கூறியிருந்த அந்த பகுதிகளையெல்லாம் அடித்து விட்டாள். பின்னர் கதைக்கு இன்றியமையாத சில இடங்களிலேனும் அவற்றை விட்டு வைக்கும்படி நான் அவளை கெஞ்ச வேண்டியதாயிற்று. ஆனால் சுபத்திரியை பற்றியாவது, என்னை பற்றியாவது, எங்கள் இல்வாழ்க்கையை பற்றியாவது நான் இங்கு விவரிக்க புகுந்தேனில்லை. வீர புருஷனும் ஓர் ஆறுயிர் தோழனுமான சுபத்திரியின் சகோதரனுடைய சரித்திரத்தை கூறவே வந்தேன். ஸ்ரீராமசரிதம், பாண்டவ சரிதம், மரிச்சந்திரன் கதை முதலியவற்றைப் போல் ராஜகோபாலனின் சரித்திரமும் போற்றப்பட வேண்டும் என்பது என் எண்ணம். இதென்ன அநீதி? ஒரு கொலைஞனுடைய வரலாற்றை ராமசரித்திரத்துடனும் அரிச்சந்திரன் கதையுடனும் ஒப்பிடுவதா என்று நீங்கள் திடுக்கிட்டு வினவலாம். நியாயந்தான். ஆனால் என் நண்பன் செய்த கொலையினால் அவனை பாவம் ஏதேனும் சார்ந்ததாயின் அதற்கு தகுந்த பிரயாச்சித்தம் அவன் செய்து கொண்டு விட்டான் என்பதே என் கருத்து. இவ்விஷயத்தில் உங்கள் அபிப்பிராயம் மாறுபடலாம். ஆனால் அவனுடைய வரலாற்றை படிக்கும் உங்களில் எவரும் மனமுருகாமல் இருக்க மாட்டீர்கள் என்பதில் எல்லளவும் எனக்கு ஐயமில்லை. கதையின் ஆரம்பமே நன்றாயில்லையே, முடிவு முன்னுரையிலேயே வந்துவிடுகிறது. இதற்குள் முன்னுக்கு பின் முரண் வேறு என்று நீங்கள் எண்ணலாம். ஆம், வினை கதைக்கு உண்மை, வரலாற்றுக்கும் உள்ள வேற்றுமைதான் அது. கதை என்றால் அமைப்பு ஒழுங்காகவே இருக்கும். நிகழ்ச்சிகள் முன்னுக்கு பின் முரணின்றி ஒன்றன் பின் ஒன்றாய் வரும். ஆனால் வாழ்க்கையின் உண்மை சம்பவங்களை அவ்வளவு பொருத்தமாக கூற முடியுமா? மேலும் இவ்விஷயத்தை பற்றி சிந்திக்க புகுந்தாலே என் மனம் குழம்பி விடுகிறது. எனவே இச்சரித்திரத்தில் உள்ள குறைகளுக்காக என்னை மன்னித்து விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். பல குறைகள் நிகழ்வதாயினும் சரியே, இவ்வரலாற்றை எழுதி வெளியிடுவது என் ஆறு என் நண்பனுக்கும் இவ்வுலகுக்கு நான் செலுத்த வேண்டிய கடமை என்னும் உறுதியினாலேயே இதை எழுதலானேன். சுபத்திரையின் சகோதரன். முதல் அத்தியாயம். தலைப்பு
கடற்கரை பேச்சு. இக்கதையின் முக்கியமான நிகழ்ச்சிகள் 1924 ஆரம்பமாகின்றன. ஆனால் அவற்றை தொடங்குவதற்கு முன் என் குடும்ப நிலைமையை பற்றியும் எனக்கு ராஜகோபாலனுடன் நட்பு ஏற்பட்ட விதத்தை பற்றியும் இரண்டொரு வார்த்தைகள் கூறிவிட வேண்டியது அவசியம். என் தந்தை ஸ்ரீமான் சுந்தரமையர் மயிலாப்பூரில் ஒரு வக்கீல். இப்போது கூட அவருக்கு மாதம் 500 ரூபாய் வருமானம் கிடைத்து வருமென நினைக்கிறேன். இப்போது இன்னும் அதிகமாகவே கிடைத்து வந்தது. 1917-18 வரை அவர் அரசியல் துறையில் ஆசார சீர்திருத்த இயக்கத்திலும் ஈடுபட்டிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அரசியல் கிளர்ச்சி கொஞ்சம் ஆபத்துக்கிடமான விஷயமாக போய்விடவே அவர் சிறிது சிறிதாக பொது வாழ்விலிருந்து விலகிவிட்டார். மேலும் அவரது 2ம் மனைவியின் மூலமாக குடும்பம் பெருத்துவிட்டது. எனக்கு இப்போது 4 தம்பிகளும் 2 தங்கைகளும் இருக்கிறார்கள் என்றால் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. இத்தனைக்கும் என் தாயார் 12 வருடங்கள் தான் ஆகின்றன. இப்போது எனக்கு தெரிந்தவரை பணஞ்சேர்ப்பது, குடும்ப நலத்தை கவனிப்பது இவற்றை தவிர என் தந்தைக்கு வேறெந்த விஷயத்திலும் சிரத்தை இருப்பதாக தெரியவில்லை. இனி ராஜகோபாலனை பற்றி சொல்கிறேன். அவனுடன் எனக்கு நட்பு ஏற்பட்ட விதம் மிகவும் வினோதமானது. இன்றைக்கு 5-6 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் எங்கள் வீட்டு மாடியின் முகப்பில் உட்கார்ந்து காற்று வாங்கி கொண்டிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு அடுத்த கட்டிடத்தில் அப்போது ஹோட்டல் இருந்தது. அதன் மாடியின் மீதிருந்த அறைகளில் மாணாக்கார் சிலர் வசித்து வந்தனர். அவர்களில் ஒருவர் அந்த மாடியின் முகப்புக்கு வந்து பாடத் தொடங்கினார். அவருடைய இனிய குரல் என் மனதை கவர்ந்தது. அதிலும் அவர் பாடியது பாரதியின் பாட்டு. பாரதி பாட்டென்றால் எனக்கு ஏற்கனவே பித்து உண்டு. ஆதலின் அவர் பாடி முடித்ததும் தயவு செய்து இன்னொன்று பாடுங்கள் என்று ஆங்கிலத்தில் மரியாதையுடனும் சங்கோஷத்துடனும் கேட்டுக்கொண்டேன். அவர் புன்னகை செய்து ஓ ஆகட்டும் என்றார். உடனே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என்ற கண்ணன் பாட்டை பாடத் தொடங்கினார். அவர் பாட்டுக்கு நான் அடிமையானேன். இப்படித்தான் எங்கள் நட்பு ஆரம்பமாயிற்று. அந்தோ அந்நட்பின் பயன் இவ்வாறு முடியும் என்று அப்போது நான் கனவிலேனும் கருதியதுண்டோ? அவ்வாறு பாரதியின் பாட்டினால் என் சிந்தையை கவர்ந்த இளைஞர் வைத்திய கலாசாலையில் 1ம் ஆண்டு மாணாக்கர் என்றும் தஞ்சாவூர் ஜில்லா மன்னார்குடி தாலுகாவில் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்றும் அறிந்து கொண்டேன். நாள் ஆக ஆக எங்கள் நட்பும் வளர்வதாயிற்று. அப்போது நான் இன்டர்மீடியேட் வகுப்பில் படித்து கொண்டிருந்தேன். தினந்தோறும் கலாசாலை விட்டதும் இருவரும் நேரே கடற்கரைக்கு வந்து சந்திப்பது என்று ஏற்படுத்தி கொண்டோம். நாங்கள் இருவரும் கடற்கரையோரத்தில் மணலின் மேல் துணியை விரித்து படுத்துக்கொண்டு உலக நினைவுகளை அடியோடு மறந்தவர்களாய் அளவலாவி பேசிக்கொண்டும் பாரதியின் கவிச்சுவை சொட்டும் காதல் பாட்டுக்களை பாடிக்கொண்டும் ஆகாய கோட்டை கட்டிக்கொண்டும் ஆனந்தமாக கழித்த மாலை நேரங்களை நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளத்தில் பொங்கி எழும் உணர்ச்சிகளை விவரிக்க வல்லேன் அல்லன். நாட்கள் மாதங்களாயின, மாதங்கள் வருஷங்களாயின. எங்கள் நட்பும் வளர்ந்தது. தினந்தோறும் புதிய புதிய சுவைகளையும் புதிய புதிய இன்பங்களையும் தந்து கொண்டு வந்தது. என் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான 1924 பிறந்தது. நான் பிஏ ஆனர்ஸ் பரீட்சையில் தேறிவிட்டேன். சட்ட கலாசாலையில் சேர்வதாக உத்தேசிருந்தேன். ராஜகோபாலன் எம்பிபிஎஸ் பரீட்சைக்கு கடைசி வருடம் படிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் மாலை வழக்கம் போல் கடற்கரைக்கு சென்று ராணி மேரி கலாசாலைக்கு எதிரில் அலைகள் வந்து மோதும் இடத்துக்கருகில் உட்கார்ந்து ராஜகோபாலன் வரவை எதிர்நோக்கியிருந்தேன். அன்று அவன் கொஞ்சம் தாமதமாக வந்தான். அன்றியும் அவன் முகமும் வாட்டமா இருந்தது. எப்போதும் கடற்கரைக்கு வந்ததும் மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். மூளை கடலை எவ்வான வளையம் முத்தமிட்டே தழுவி முகிழ்தல் கண்டேன். என்றாவது மாலை இளவெயிலின் மாட்சி அன்னை கண்ணறி காட்டுகின்ற காட்சி என்று சிறிதளவு பாரதியின் பாட்டை மாற்றியாவது பாட ஆரம்பித்து விடுவான். இன்றோ பாட்டும் இல்லை, கூத்தும் இல்லை. அவன் முகக்குறியை கண்டு என் மனதிலும் சிறிது கவலை தோன்றியதாயினும் விளையாட்டுத்தனமாக, என்ன ராஜு இன்றைக்கேன் குஷி இல்லை, உபவாச விரதம் ஏதேனும் உண்டோ என்று கேட்டேன். சாப்பாடு இல்லாதது ஒன்றே உற்சாக குறைவுக்கு காரணமாக கூடும் என்று நினைக்கிறாயா என்று அவன் வினவினான். எனக்கு வேறொன்றும் தோன்றவில்லை. அப்படியானால் நீ பாக்கியசாலிதான். அப்போது அவன் கண்களில் நீர் ததும்பியதைக் கண்டேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அது போகட்டும், விஷயம் என்னவென்று சொல்ல மாட்டாயா என்றேன். ராஜகோபாலன் பதில் சொல்லாமல் தன் சட்டை பையிலிருந்த ஒரு கடிதத்தை எடுத்து கொடுத்தான். அது அவன் தகப்பனார் அவனுக்கு எழுதியிருந்த கடிதம். 4 மூலையிலும் மஞ்சள் தடவி இருந்தது.
உள்ளே ராஜகோபாலன் தங்கை சுபத்திரியை அவ்வூர் வேம்பு ஐயர் குமாரர் கணபதி ஐயருக்கு மனம் செய்து கொடுக்க தீர்மானித்திருப்பதாகவும் முகூர்த்தம் அடுத்த புதன்கிழமை நடப்பதால் உடனே புறப்பட்டு வரும்படியும் எழுதியிருந்தது. இதை படித்தபோது என் ஹிருதயம் படக்கென்று வெடித்து விடும்போல் தோண்டிற்று. முன்பின் தெரியாத கணபதி ஐயர் மீது ஏனோ கோபமும் பொறாமையும் ஏற்பட்டன. காத்திருந்தவன் பெண்ணை நேற்று வந்தவன் கொண்டு போனான் என்னும் அசட்டு பழமொழி என்னை அறியாமல் என் வாய் நின்றும் புறப்பட்டு விட்டது. சை, எப்போதும் விளையாட்டு பேச்சு தானா தியாகு என்று நண்பன் கூறினான். அவன் கண்களில் நின்றும் கலகலவென்று நீர் பொழிந்தது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. கணபதி ஐயர் யாராயிருப்பினும் அவர் மீது நான் பொறாமை கொள்வதும் நியாயம். ஆனால் தங்கையின் கல்யாண செய்தியை கேட்டு அவன் கண்ணீர் விடுவதன் கருத்தென்ன? அவன் கண்ணீரை என் அங்கவஸ்திரத்தின் தலைப்பினால் துடைத்து, ராஜு, என் பிதற்றலை மன்னித்துவிடு, ஆனால் நீ ஏன் கண்ணீர் பெருக்குகிறாய்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்றேன். அவன் சற்று நேரம் மௌனமாயிருந்துவிட்டு, பின்னர், என் அருமை சகோதரியை பாலுங்கிணற்றில் தள்ளப்போகிறார்கள், நான் கண்ணீர் விடாமல் என்ன செய்வேன் என்றான். நான் பலமுறை வற்புறுத்தி கேட்டதன் மேல் அவன் பின்னஞ்சொன்னான். எங்கள் கிராமத்து பெரிய குடித்தனக்காரர்களில் வேம்பு ஐயரும் ஒருவர். அவருக்கு 20 வேலி நன்சை நிலமும் 30,000 ரொக்கமும் உண்டு. கணபதி ஐயர் அவருடைய ஏக புதல்வர். இவருக்கு இப்போது 45 வயதுக்கு மேலிருக்கும். ஏற்கனவே அவருக்கு 2 மனைவிகள் இருக்கின்றனர். ஆனால் குழந்தைகள் இல்லை. ஒருத்திக்கு குழந்தையே பிறக்கவில்லை. மற்றொருத்திக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்து போய்விட்டது. அப்புறம் வேறு பிறக்கவில்லை. வம்சத்துக்கு சந்ததி இல்லாமல் சொத்து வீணாக போய்விடக்கூடாதென்ற எண்ணத்தில் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் செய்து வைக்க வேண்டுமென்று கிழவர் உத்தேசிருப்பதாக முன்னமே பிரஸ்தாபம் உண்டு. நாங்கள் எல்லோரும் கேலி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த கதி என் தங்கைக்கே நேரிடுமென்று நான் கனவிலும் கருதியதில்லை. கணபதி ஐயர் பார்வைக்கு மிக அவலட்சணமாயிருப்பார். வயிறு பெருத்தவர். ஆதலால் சாதாரணமாக தொந்தி கணபதி என்று அவரை எல்லோரும் கூப்பிடுவார்கள். குள்ளநரி என்ற பட்டப்பெயரொன்றும் அவருக்குண்டு. ஒரு சமயம் அவர் புதர் ஒன்றில் ஒளிந்திருந்து குடியானவன் களத்திலிருந்து நெற்கதி திருடு கொண்டு போனதை கண்டுபிடித்து விட்டாராம். அது முதல் குடியானவர்கள் குள்ளநரி ஐயர் என்று அவரை அழைக்கத் தொடங்கினார்கள். அந்த பெயர் நிலைத்து விட்டது. அவ்வளவு ஏன்? போன வருஷம் கூட கணபதி ஐயர் வயலில் போகும்போது தொந்தி கணபதி, குள்ளநரி என்று சுபத்திரி கூறிவிட்டு சிரித்து கொண்டு உள்ளே ஓடி ஒளிந்து கொண்டாள். ஐயையோ, அவளுக்கா இந்த விதி வர வேண்டும் என்று நண்பன் கதறினான். நான் உள்ள முருகிவிட்டேன் என்று கூறவும் வேண்டுமா? உன் தந்தை என்ன, அவ்வளவு மோசமானவரா? தந்தை தான் இப்படி செய்தாரென்றால் உன் தாயார் எப்படி சம்மதித்தாள் என்று நான் கேட்டேன். என் அன்னை இந்த கல்யாணத்துக்கு ஒரு காலம் சம்மதித்திருக்க மாட்டாள் என்பது நிச்சயம். அந்தோ அவள் என்னென்ன எண்ணி இருந்தாள்? என் தந்தை மீது தான் குற்றம் சொல்வதில் என்ன பயன்? 2 வருடமாக அவர் அலையாத இடமில்லை. ஒன்று பொருந்தியிருந்தால் மற்றொன்று பொருந்துவதில்லை. வரன் பிடித்திருந்தால் ஜாதகம் சரியிராது. 2 ஒற்றுமைப்பட்டிருந்தால் வரதட்சணை 2,000-3,000 என்று கேட்கிறார்கள். அவர் என்ன செய்வார்? பார்க்க போனால் நான் தான் ஒரு வழியில் இந்த பாதகத்துக்கு காரணமாகிறேன். எங்கள் ஏழை குடும்பத்தில் ஏதேனும் கொஞ்சம் மீதியாவதை என்னுடைய படிப்புக்காக அவர் தொலைத்து வந்தார். இல்லாவிடில் இப்போது பணச்செலவுக்காக பயப்பட வேண்டியிராது. ஏற்கனவே 1,000 ரூபாய் கடன் இருக்கையில் இன்னும் 2,000-3,000 எப்படி கடன் வாங்குவது? யார் கொடுப்பார்கள்? பாவி, நானாவது அவர் சொற்படி கேட்டு வரதட்சணை வாங்கி கல்யாணம் செய்து கொள்ள இசைந்தேனா? அவர் என்னையே நன்றி நம்பியிருந்தார் ராஜகோபாலன் கூறினான். இது முழு உண்மை அன்று என்பது எனக்கு தெரியும். ராஜகோபாலன் வரதட்சணை வாங்கப் போவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தானாயினும் தகப்பனார் முடிவாக வற்புறுத்தும் போது மறுத்திருக்க மாட்டான். மற்ற அம்சங்களில் எத்தகைய சிறந்த குணங்கள் உடையவனாயினும் தந்தையை எதிர்ப்பதற்கு வேண்டிய தைரியம் அவனுக்கு உள்ளபடியே இல்லை. ஒத்துழையாமை இயக்கத்தில் ஆரம்பத்தில் அவன் கொஞ்சம் நாள் கலாசாலை பகிஷ்காரம் செய்ததும், பின்னர் தந்தையின் வார்த்தையை தட்டமாட்டாமல் திரும்ப போய் சேர்ந்ததும், சில நாள் வரை அவமானத்தில் மனமுடைந்து நின்றதும் நான் நேரில் அறிந்த விஷயங்கள். உண்மை என்னவெனில், ராஜகோபாலன் தந்தை 3,000-4,000 என்று அவனை ஏலங்கூறி வந்தார். இன்னும் ஏலத்தொகை உயருமென்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். MBBS பரீட்சைக்கு படித்த ராஜகோபாலன் இன்னும் பிரம்மச்சாரியாயிருந்த பேரதிசயத்துக்கு காரணம் இதுதான். இவை எனக்கு தெரிந்திருந்தும் நான் அப்போது ராஜகோபாலனை மறுத்து கூறவில்லை. அற்ப விஷயங்களை பற்றி வாதிப்பதற்கு அது தருணமன்றோ? என் நண்பன் மீண்டும், தியாகு, நீ என் உயிர் தோழன் ஆதலால் என் மனதை திறந்து சொல்கிறேன்.
ஒருவேளை என் தந்தை பணத்தாசையால் பீடிக்கப்பட்டிருக்கலாமோவென்று தோன்றுகிறது. சுபத்திரைக்கு ஒரு குழந்தை மட்டும் பிறந்துவிட்டால் 2 லட்சம் ரூபாய் சொத்தும் அடையுமென்றோ? சை, இப்பாழும் பணத்தாசையால் விளையும் கேடுகள் எத்தனை! உலகில் பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமை அற்று போகக்கூடாதா என்று இறங்கினான். ராஜு, நான் சொல்வதை கேள். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திவிடு. என் கருத்து உனக்கு விளங்குகிறதா என்று நான் கேட்டேன். அவன் சற்று நேரம் சிந்தனையுடன் இருந்து பின்னர் கூறினான், உன் கருத்து விளங்குகிறது, ஆனால் அது இயலாத காரியம். முகூர்த்தம் புதன்கிழமை. நான் எப்படி அதை நிறுத்த முடியும்? பிரம்மதேவன் எங்களுக்கு துக்கத்தை விதித்து விட்டான். நீ இப்போது இவ்வாறு தெரிவிப்பது என் துக்கத்தை மிகுதிப்படுத்துகிறதே அன்றி வேறில்லை. சுபத்திரியின் அதிர்ஷ்டம் எப்படி இருந்திருக்க கூடும் என்பதை நினைத்தால், தியாகு, நீ உண்மையிலேயே இந்நோக்கம் கொண்டிருந்தால் என் உயிர் நண்பனாகிய என்னிடம் கூட ஏன் முன்னமே சொல்லவில்லை? அது பெருங்குற்றம்தான் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். உண்மையில் இதுவரை என் மனமே திடப்படவில்லை. சென்ற வருடம் கோடை விடுமுறையில் நீ என்னை உன் வீட்டுக்கு அழைத்து சென்றிருந்த போது உன் தங்கையை பார்த்தேன். அவளிடம் எனக்கு பிரியம் உண்டாயிற்று. அவளுடைய மோகன வடிவமும் இன்ப மொழிகளும் என் மனதை கவர்ந்தன. போதாததற்கு நீ அவளை பாடும்படியும் சொன்னாய். குயிலினும் இனிய அவளது குரல் எனது ஆன்மாவை பரவசப்படுத்தியது. ஆனால் சுபத்திரையிடம் எனக்குண்டான ஆசை எத்தகையது என்று எனக்கே விளங்கவில்லை. 12 வயது குழந்தையுடன் காதல் என்னும் பதத்தை சம்பந்தப்படுத்துவதே பைத்தியக்காரத்தனம் என்று தோன்றியது. வேறு யாரேனுமாயிருந்தால் உன்னிடம் யோசனை கேட்டிருப்பேன். ஆனால் சுபத்திரையின் சகோதரனான உன்னிடம் இதை பற்றி எப்படி சொல்வேன்? நீ என்ன எண்ணிக்கொள்வாயோ என்று அஞ்சினேன். ஆனால் இவ்விஷயமாக தனிமையில் அடிக்கடி சிந்தித்து வந்தேன். நமது சமூக வாழ்வு உள்ள நிலைமையில் பரஸ்பரம் காதல் கொண்டு கல்யாணம் செய்து கொள்வதென்பது இயலாத காரியம். அதலின் சுபத்திரையின் மீது எனக்குண்டான பிரியம் எத்தகையதாயினும் அவளை மனம் புரிந்து கொண்டால் இன்ப வாழ்க்கை நடத்தலாம் என தோன்றிற்று. ஆனால் ராஜு, நான் ஒரு கோழை என்பது உனக்கு தெரியுமே. என் தந்தையின் எதிர்ப்புக்கும் என் சிற்றன்னையின் சீற்றத்துக்கும் அஞ்சினேன். ஆயினும் அவர்கள் பேசி முடித்த கல்யாண ஏற்பாடுகளையெல்லாம் தட்டி கழித்து கொண்டே வந்தேன். சுபத்திரைக்கு வரன் தேட வேண்டுமென்று நீ சொல்லிய போதெல்லாம் என் இருதயம் படபடவென்று அடித்து கொள்ளும். உன்னிடம் என் கருத்தை தெரிவிப்பதற்கு தகுந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் நான் மோசன் போவேன் என்று எதிர்பார்த்தேன் இல்லை. ராஜகோபாலன் பெருமூச்சு விட்டான். தலைவிதி என்று முணுமுணுத்தான். நீ கொடுத்த கல்யாண கடிதத்தை பார்த்தபோதுதான் என் மனோநிலையை நான் நன்கு கண்டறிந்தேன். முதலில் அந்த கணபதி ஐயர் மீது எனக்கு பொறாமை உண்டாயிற்று. ஆனால் நீ கூறிய விவரங்களை கேட்ட பின்னர் அவர் மீது கடுங்கோபம் உண்டாகிறது. அவ்வாறே உன் தந்தை மீதும் உன் மீதும் கூட எனக்கு கோபம் வருகிறது. சுபத்திரியை வேறொருவன் கல்யாணம் செய்து கொள்வது என்னும் எண்ணமே என்னால் சகிக்க கூடாதாய் இருக்கிறது. அவள் இல்லாமல் இவ்வுலகில் நான் வாழ்க்கை நடத்த முடியாதென தோன்றுகிறது. என் வாழ்க்கையை இன்பமயமாக்குவதும் துன்பமயமாக்குவதும் இப்போது உன் கையில் இருக்கின்றன என கூறி முடித்தேன். இவ்விஷயம் மட்டும் என் அன்னைக்கு தெரிந்தால் அவள் இருதயம் பிளந்தே போய்விடும். தியாகு, அவள் என்னிடம் ஒரு நாள் என்ன கூறினாள் தெருமா? குழந்தாய், சுபத்திரைக்கு உன் நண்பனைப் போல் ஒரு கணவனை தேடி வரமாட்டாயா என்றாள். அப்போது அருகிலிருந்த சுபத்திரை புன்னகையுடன் வெட்கி தலை குனிந்ததும், பின்னர் நான் தாயாரிடம் சுபத்திரை அருகில் இருக்கும்போது கல்யாணத்தை பற்றி பேச வேண்டாம் என்று தனிமையில் கேட்டுக்கொண்டதும் நன்கு நினைவில் இருக்கின்றன. சில தினங்களுக்கு முன்பு மட்டும் இதை சொல்லியிருந்தாயானால் என் அன்னை எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பாள். இப்போது அவளுக்கு துக்கமே அதிகமாகும் என்று ராஜகோபாலன் கூறிய போது எனக்கு மயிர்கூச்சம் உண்டாயிற்று. மனங்கசிந்து கண்ணீர் பெருகிற்று. ஏன் இப்படி பேசுகிறாய் ராஜு? இன்னும் முழுகிப் போகவில்லையே. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திவிடு. காற்றிலேறி அவ்விண்ணையும் சாடுவோம் காதற் பெண்கள் கடாக்கண் பணியிலே என்றும், 102 மலைகளை சாடுவோம் நுண்ணிடை பெண்ணொருத்தி பணியிலே என்றும் பாடுவாயே. அதற்கு தருணம் வந்திருக்கும், இப்போது ஏன் தயங்குகிறாய் என்று வினவினேன். வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது. இனி அதை பற்றி பேசுவதால் கவலை அதிகமாகுமேயன்றி வேறில்லை. சுபத்திரியை பாலம் கிணற்றில் தள்ளுவது முடிந்து போன விஷயம் என்றான் ராஜகோபாலன். உன் தந்தை உன்னை வளர்த்து படிக்க வைத்திருந்தால் என்ன பயன்? அவருக்கு அடிமையாகிவிட வேண்டுமா நீ? உனக்கு மனச்சான்று என்பது தனியாக இல்லையா? உன் சகோதரிக்கும் எனக்கும் உன் தாய்க்கும் நீ துரோகம் செய்ய போகிறாயா? தலைவிதி. சுபத்திரையின் சகோதரன். 2. தலைப்பு சந்திரமண்டல பிரயாணம்.
அன்றிரவு திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் வண்டியில் ராஜகோபாலன் ஊருக்கு பிரயாணமானான். அவன் ரயில் ஏற்றிவிட்டு வருவதற்காக நானும் எழும்பூர் புகைவண்டி நிலையத்துக்குச் சென்றேன். வண்டி புறப்படும் தருவாயில் கடைசியாக அவன் என் கையை பிடித்து கொண்டு, "தியாகு, மனிதர்கள் விதியை எதிர்த்து போராட நினைத்தல் மதியீனம். இது எனது கொள்கை. நீ மனஞ்செய்து கொள்வதற்கு இதுவரை இருந்த தடை இப்போது நீங்கிவிட்டபடியால் நான் திரும்பி வந்ததும் இங்கே இன்னொரு கல்யாண சாப்பாடு கிடைக்குமென நம்புகிறேன்" என்று கூறி புன்னகை புரிந்தான். இயற்கையான மகிழ்ச்சி இல்லை என்றலாமல் முயன்று வருவித்து கொண்ட அந்த புன்னகையிலே எல்லையற்ற துக்கம் குடிகொண்டிருந்தது. இதற்கு முன் எப்போதும் குதூகலமும் புன்னகையும் தவழ்ந்து கொண்டிருந்த என் நண்பனின் சுந்தர வதனத்தில் அன்றைக்கு பிறகு நகை என்பதையே காணமாட்டேன் என்று பாவியேன் அப்போது அறிந்தேனில்லை. புகைவண்டி நிலையத்திலிருந்து வீடு திரும்பியதும் உணவு அருந்தாமல் படுக்கச் சென்றேன். நீண்ட நேரம் வரை தூக்கம் வரவில்லை. ராஜகோபாலன் கூறிய விவரங்கள் என் மனதை கலக்கிக் கொண்டிருந்தன. அவனுடைய துயரத்தை பற்றி நினைத்து நினைத்து வருந்தினேன். என்னுடைய ஆசை நிராசையாய் போனது குறித்து பெருமூச்சு விட்டேன். என்னுடைய வருங்கால வாழ்க்கையை முடிவற்ற ஒரு பாலைவனம் போல் உருவகப்படுத்தி பார்த்தேன். இடையிடையே சுபத்திரையின் அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் அறிவூறித் ததும்பும் விழிகளும் 10 மாற்று பொன்னொத்த மேனியும் என் மனக்கண்ணின் முன்பு தோன்றிக் கொண்டிருந்தன. அப்பாட்டை அவள் பாடியதும் இன்றுதான் பாடியது போல் என் செவிகளில் வந்து ஒலித்தது. நெடுநேரத்துக்கு பின்னர் என் கண்ணிமைகள் சோர்வுற்று மூடிக்கொண்டன. எண்ணங்கள் பொருத்தமின்றி குழப்பமுற்றன. இதென்ன அதிசயம்? நான் எங்கே இருக்கிறேன்? வீட்டில் படுத்து கொண்டிருந்தவன் இங்கெப்படி வந்தேன்? ஆச்சரியம், ஆச்சரியம். மேலும் கீழும் சுற்றும் முற்றும் பார்த்தேன். அழகிய சிறு படகு ஒன்றில் நான் உட்கார்ந்திருந்தேன். அதன் ஒரு மூலையில் ஏதேதோ விசைகள் வேலை செய்து கொண்டிருந்தன. அப்படகு தரையில் கிடந்ததோ, நீரில் மிதந்ததோ, இல்லை இல்லை, ஆகாய வெளியில் அதிவேகமாக பறந்து மேலே மேலே சென்று கொண்டிருந்தது. சந்திரன், அது சந்திரன்தானா? ஆயின் அதற்கு அவ்வளவு பிரம்மாண்டமான வடிவம் எங்கிருந்து வந்தது? சாதாரண சந்திரனை விட சுமார் 100 மடங்கு பெரிய ஒரு கோளம் வானத்தில் ஒளிமயமாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அதன் ஒளி பௌர்ணமியின் நிலவை விட பன்மடங்கு பிரகாசமாயிருந்ததாயினும் வெயிலை போல் வெறுப்பளிப்பதாயில்லை. எல்லையற்ற இனிமையும் குளிர்ச்சியும் அவ்வொளியில் குடிகொண்டு உடம்புக்கும் உயிருக்கும் உற்சாகம் அளித்தன. கீழே அதல பாதாளத்தில் மென்னக்கூடிய தூரத்தில் பூமியின் மலை சிகரங்களும் நீர்பரப்புகளும் காணப்பட்டன. கண்களை ஒரு முறை உற்று பார்த்தேன். அந்தோ அந்த விசைகளுக்கு அருகில் உட்கார்ந்து அவற்றை முழுக்கிக் கொண்டிருப்பவன் யார்? அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பது யார்? வேறு யாரும் இல்லை. அவர்கள் என் ஆறுயிர் நண்பன் ராஜகோபாலனும் என் உயிரை கொள்ளை கொண்ட இன்பச் சிறுமி சுபத்திரையுமே. படகு செல்லும் வேகம் ஒருபுறம், இவர்களை கண்ட ஆச்சரியம் ஒருபுறம் என தலை கிறுகிறுவென்று சுழல ஆரம்பித்தது. சிறிது முயன்று சமாளித்து கொண்டேன். ராஜகோபாலன் பேசினான். "நண்பா, உறக்கம் தெளிந்து எழுந்தாயா?" என்றான். "ஆம் ராஜு, நாம் எங்கே போகிறோம்?" "இன்னும் தெரியவில்லை. சந்திரமண்டலத்துக்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஜெர்மனி ஆசிரியர் கொடாட் கண்டுபிடித்த புதிய விமானம் இது. சமீபத்தில் இதை பற்றி பத்திரிகைகளில் படைத்தது எனக்கு நினைவு வந்தது. ஆனால் படைத்த விவரத்துக்கும் இந்த பறக்கும் படகுக்கும் அவ்வளவு பொருத்தம் இருப்பதாக தோன்றவில்லை." "சரிதான், ஆனால் சந்திரமண்டலத்துக்கு நாம் ஏன் போகிறோம்?" என்று வினவினேன். "அதென்ன புதியதாக கேட்கிறாய் ராஜு? நேற்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தேனே. இதோ இருக்கும் இன்னுயிர் காதலியை குள்ளநரி கொண்டு போகாமல் காப்பாற்றும் பொருட்டுதான்." "அப்போது அந்த நள்ளிரவிலே ஆகாய வெளியிலே ஜோதிமயமான நிலவொளியிலே வானம்பாடியின் இனிய கீதத்தினும் பன்மடங்கு இனியதாய் கள்ளையும் மரத்தையும் கனியச் செய்யும் குரலில் பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கருள்வாய் என்ற பாட்டு எழுந்தது. பாடியவள் சுபத்திரை. நான் புலங்காகிதமடைந்தேன். திடீரென்று பயங்கரமான புயல் காற்று தோண்டிற்று. படகு மேலும் போகாமல் கீழும் போகாமல் அந்தரத்தில் அப்படியும் இப்படியும் ஆடிக்கொன்று நின்றது. பிரம்மாண்ட கழுகு போன்ற ஒரு பறவை நெடுந்தூரத்திலிருந்து எங்கள் படகை நோக்கி பறந்து வருவதைக் கண்டேன். சில நிமிடங்களில் அது எங்கள் படகை அணுகிவிட்டது. அப்போது அதை உற்று பார்த்தேன். அதன் முகம் மட்டும் குள்ளநரியின் முகம் போலிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனேன். அப்போது ராஜகோபாலன் சுபத்திரியை அவசரமாக அழைத்து கொண்டு வந்து அவளுடைய ஒரு கையை என் கையில் வைத்து, "நண்பா, இதோ என் தங்கையை உன் அடைக்கலமாக ஒப்புவிக்கிறேன். அவளை பாதுகாப்பாய்." இதற்குள் நரிமுகம் கொண்ட அந்த பயங்கர பறவை படகுக்கு அருகில் வந்துவிட்டது. ராஜகோபாலன் அது படகில் வராமல் தடுக்கத் தொடங்கினான். பறவை ராஜகோபாலனை லட்சியம் செய்யாமல் சுபத்திரியை அணுக முயன்றது.
அவன் அதை ஒரு தடியினால் அடித்து உள்ளே வரவெட்டாமல் செய்து கொண்டிருந்தான். சில நிமிடங்கள் ஆனதும் அவன் திடீரென்று திரும்பி, தியாகு, இந்த விமானத்தின் விசை கெட்டுப்போய்விட்டது, இனி பயன்படாது, உடனே சுபத்திரையை அழைத்து கொண்டு இறங்கிவிடு என்றான். சுபத்திரை நடுநடுங்கியவளாய் தன் இரு கரங்களாலும் என் கழுத்தை கட்டிக்கொண்டாள். அப்படியே இருவரும் படகை விட்டிறங்கி ஆகாய வெளியில் எவ்வகை ஆதரவுமின்றி நின்று கொண்டு ராஜகோபாலனை பார்த்து கொண்டிருந்தோம். அவன் சிறிது நேரம் அந்த பறவையுடன் சண்டையிட்ட பிறகு கையில் இருந்த தடியால் ஓங்கி ஒரு முறை அடித்தான். அது பயங்கரமாக ஒரு முறை கூவிவிட்டு கீழே அதிவேகமாய் விழத் தொடங்கியது. என்ன ஆச்சரியம்! ராஜகோபாலன் அப்போது புதியதோர் ஒளிவடிவமும் விசாலமான சிறகுகளும் பெற்றவனாய் அப்படகிலிருந்து மேலே கிளம்பி செல்லத் தொடங்கினான். குழந்தைகளே, நான் சந்திர மண்டலத்துக்குச் செல்கிறேன், நீங்கள் நெடுங்காலம் பூமியில் வாழ்ந்துவிட்டு வந்து சேர்வீர்கள் என்று கூறிவிட்டு அவன் மேலே மேலே பறந்து சென்று சிறிது நேரத்துக்கெல்லாம் மறைந்தும் போனான். ஆகாய வெளியில் அந்தரமாக தொங்கிக் கொண்டிருந்த என் கழுத்தை கட்டிக்கொண்டு நின்றாள் சுபத்திரை. அவள் முகம் என் மார்புக்கு நேராக இருந்தது. இப்போதுதான் குனிந்து அவள் முகத்தை பார்த்தேன். அவளுடைய அழகிய கண்களும் என்னை நோக்கின. ஓ, அந்த கண்கள்! சுபத்திரா, நஞ்சு தடவிய அம்புகள் போல் உன் கண்கள் என் இதயத்தில் பாய்கின்றனவே, என் செய்வேன் என்றேன். சுபத்திரை தன் பவளச் செவ்வாய் திறந்து முத்தன பற்கள் சிறிது வெளித்தோன்ற தேனினும் இனிய குரலில், நாதா, தாங்கள் ஏன் கவலையுற வேண்டும்? அவற்றிற்கு அருகிலேயே அமுதூற்றிருக்கிறதே என்று கூறி புன்னகை செய்தாள். நான் பரவசம் அடைந்தேன். பின்னர் சொல்ல வெட்கமாயிருக்கிறது, அமுதூற்றென்று அவள் வர்ணித்த இதழ்களில் முத்தமிட்டேன். அந்த கணத்தில் என் தலை சுழல ஆரம்பித்தது. மயக்கங்கொண்டேன். கீழே இறங்குவது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. வர வர கீழிறங்கும் வேகம் அதிகப்பட்டது. அளவிடப்படாத நெடுந்தூரத்துக்கு மனதினாலும் எண்ண முடியாத வேகத்துடன் கீழே 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 போய் கொண்டிருப்பதாக தோன்றிற்று. கடைசியாக தொப்பென்று பூமியில் விழுந்தேன். திடீரென்று கண் விழித்து பார்த்தேன். கட்டிலிலிருந்து புரண்டு கீழே தரையில் விழுந்திருப்பதைக் கண்டேன். விழுந்த அதிர்ச்சியினால் முதுகு வலித்து கொண்டிருந்தது. எழுந்து மீண்டும் கட்டிலில் படுத்து கொண்டேன். நான் கண்ட அதிசய கனவை நினைத்த போது என் உடல் நடுங்கிற்று. அன்றிரவு முழுக்க நான் தூங்கவே இல்லை. ஒரு வாரம் சென்றது. சுபத்திரைக்கு மனம் நடந்திருக்க வேண்டிய தினத்துக்கு 2 நாளைக்கு பின்னர் எனக்கு ஒரு கடிதம் வந்தது. உரையின் மீது விலாசம் ராஜகோபாலனுடைய கையெழுத்திருப்பதைக் கண்டேன். அதை ஆவலுடன் பிரித்து படித்தேன் என்று சொல்லவும் வேண்டுமா? ஆனால் அதனுள்ளே அவ்வளவு ஆச்சரியமும் துயரமும் எனக்கு காத்திருக்கின்றனவென ஒரு கணமும் நினைத்தேனில்லை. அக்கடிதம் வருமாறு: என் ஆறுயிர் நண்பனே, என் சிந்தை கலங்கியிருக்கிறது, தலை சுழல்கிறது, மதி மயங்குகிறது, கரை காணாத துயரக்கடலில் மூழ்கியிருக்கிறேன். உன்னிடம் கூறி ஆறுதல் பெறலாமென்றால் நீயும் இங்கில்லை, என் செய்வேன், கடிதத்தில் எழுதியாவது ஓரளவு மனச்சாந்தி பெறலாமென்று இதை எழுத தொடங்கினேன். நண்பா, இங்கே நான் கல்யாண தடபுடலில் கழித்திருப்பேனென நீ எண்ணியிருப்பாய். இங்கே நேர்ந்தவைகளையும் என் மனம் படும் பாட்டையும் அறிந்தாயானால், அன்று நாம் கடற்கரையில் பேசிக் கொண்டிருந்த போது இப்படியெல்லாம் நேரிடுமென்று எண்ணினோமா? தியாகு, இக்கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திவிடு என்று கூறினாய். தெய்வம் உன் கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டது. ஆனால் அதே சமயத்தில் என் தலையில் பெரிய பாறாங்கல்லை போட்டுவிட்டது. அந்தோ என் தாய். பாவி கைகளால் அவள் உடலுக்கு தீ மூட்டிவிட்டேன். இன்று அவள் எலும்புகளை பொறுக்கியும் புதைத்துவிட்டு வந்தேன். ஐயோ, அன்பு கனிந்த அவள் திருமுக மண்டலத்தை நினைக்கும் போதெல்லாம் என் உடம்பு ஏன் இப்படி துடிக்கிறது? உயிர்விடப் போகும் தருவாயில் அவள் என்னை பார்த்த பார்வை என் மனக்கண்ணின் முன்பு எப்போதும் நின்று கொண்டிருக்கிறது. மறவேன், அன்பும் இரக்கமும் கருணையும் கனிவும் நிறைந்த அப்பார்வையை என் உயிருள்ளளவும் மறவேன். துயரக்கடலில் மூழ்கியிருக்கிறேன் என்று சொன்னேன். தவறு, என்னை மன்னித்துவிடு. ஆனந்த சாகரத்திலன்றோ மிதக்கிறேன் நான். என் கண்களில் இரண்டிலிருந்தும் அருவி போல் பெருகி இதோ இந்த கடிதத்தையும் நனைத்து எழுத்துக்களையும் நாசமாக்கிறதே. அது துயரக்கண்ணீர் அன்று, அது ஆனந்த கண்ணீர். ஆம், நான் பெருமை கொள்கிறேன். என் தாயார் வீரத்தாயார் என்றெண்ணி இருமாப்படைகிறேன். வீரத்தாய்மார்களை பற்றி நாம் புத்தகங்களில் படித்திருக்கிறோம். ஆனால் என் அன்னைக்கு முன்னால் அவர்கள் எல்லாரும் எம்மாத்திரம்! அவள் வயிற்றிலே இந்த பாவி, இந்த கோளை எப்படி பிறந்தேன் அதுதான் தெரியவில்லை. நண்பா, அளவு கடந்த துக்கத்தினால் நான் தான் பைத்தியம் பிடித்தவன் போலாகிவிட்டேன் என்றால்
பொருத்தமில்லாமல் பிதற்றி உன்னையும் ஏன் பைத்தியமாக்க வேண்டும்? தயவு செய்து மன்னித்து விடு. நடந்த விஷயங்களை தொடர்ச்சியாக கூற முயல்கிறேன். பின்னர் உன்னால் கூடுமானால், உனக்கு தைரியம் இருந்தால் எனக்கு ஆறுதல் சொல்லு. சனிக்கிழமை இரவு சென்னையை விட்டு புறப்பட்டேன் அல்லவா? மறுநாள் மாலை இங்கு வந்து சேர்ந்தேன். ஊருக்குள் அடி வைத்ததும் அங்கு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் ஓடி வந்து, மாமா மாமா, தொந்தி கணபதிக்கும் சுபத்திரைக்கும் கல்யாணம், தெரியுமா உனக்கு என்று கூவின. எனக்கோ வயிற்றறிச்சல் பொறுக்க முடியவில்லை. வீடு சென்றதும் என் அருமை தங்கை வழக்கம் போல் ஓடி வந்து கட்டி கொண்டாள். ஆனால் அவள் வாயினின்றும் ஒரு வார்த்தையேனும் கிளம்பவில்லை. அவள் வதனத்தில் எப்போதும் குடிகொண்டிருந்த முல்லை சிரிப்பையும் காணோம். முன்னெல்லாம் நான் போனதும் எவ்வளவு கேள்விகள் கேட்பாள், எப்படியெல்லாம் கொஞ்சுவாள். எனக்கும் அவளுடன் பேசுவதற்கு நான் எழவில்லை. தாயார் நான் வந்த சத்தம் கேட்டு வெளியே வந்தாள். ராஜு வா அப்பா என்றாள். அவள் கண்களில் நீர் தரும்புவதையும் மிகுந்த பிரயாசையுடன் அவள் கண்ணீரை அடக்கிக் கொள்வதையும் கண்டேன். பின்னர் சற்று நேரத்துக்கெல்லாம் என் தாயார் தனியாக சமையலறையில் இருக்கும் சமயம் பார்த்து அங்கே போனேன். இப்போது அவள் தங்குதடையின்றி தாராளமாக கண்ணீர் பெருக்கினாள். அம்மா, இதென்ன அநியாயம்! அப்பாவுக்கு ஏன் இப்படி புத்தி போயிற்று என்றேன். குழந்தாய், அதை பற்றி இனி பேசுவதில் பயன் என்ன என்று பெருமூச்சு விட்டாள். நான் வற்புறுத்தி கேட்டதின் பேரில் இந்த கல்யாணம் ஏற்பாடானதை பற்றி அவள் ஆதியோடந்தமாக கூறினாள். நண்பா, நீ அல்லாமல் வேறு யாராவதாயிருப்பின் எனக்கு அவ்விவரங்களை கூறவும் வெட்கமாயிருக்கும். நான் எதிர்பார்த்தது போல் பண ஆசையே முதன்மையான காரணம் என்று அன்னை தெரிவித்தாள். வேறு தகுந்த வரன்களும் அமையவில்லை. இவ்வருடம் கல்யாணம் கட்டாயம் செய்துவிட வேண்டும் என்று ஊரில் உள்ளவர்கள் சொல்லிவிட்டார்களாம். இந்த அநியாயம் வேறெங்கேனும் உண்டா தியாகு? அம்மா மட்டும் கூடாதென்று சொல்லி வந்தாளாம். ஆனால் வீட்டில் உள்ள கிழவிகள் அத்தையும் பாட்டியும் அப்பாவும் அனுசரணையாம். இரண்டு மூன்று முறை வீட்டில் சண்டை ஏற்பட்டு அம்மா அப்பாவின் கையில் அடிபட்டாளாம். ஆனால் என் தாயார் கூறிய விவரங்களுள் எல்லாவற்றையும் விட ஒன்று என் உள்ளத்தை உருக்கிவிட்டது. இந்த கல்யாணத்தை பற்றிய பேச்சு நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் சுபத்திரி அடுத்த வீட்டில் இந்த விவரத்தை கேள்விப்பட்டு ஓட்டமாக ஓடி வந்து அம்மாவை கட்டிக்கொண்டு, அம்மா, குள்ளநரிக்கு என்னை கொடுக்கப் போகிறீர்களாமே, நிஜந்தானா என்று கதறினாளாம். குழந்தாய், நான் உயிரோடு இருக்கும் வரை அப்படி ஒன்றும் நேராது என்று அன்னை பதில் சொன்னாளாம். இதை கேட்டதும் நான் சலசலவென்று கண்ணீர் பெருக்கி கோவென்று அழுது விட்டேன். குழந்தைக்கு அப்படி வாக்குறுதி கொடுத்தேனே ராஜு, இப்போது நான் என்ன செய்வேன் என்று அம்மா என்னை கேட்டாள். நான் என்ன பதில் சொல்வேன்? ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவளுடைய வாக்குறுதியை இப்படி நிறைவேற்றி வைக்கப் போகிறாள் என்று நினைத்தேனோ? அம்மா கல்யாணத்தை நிறுத்திவிடத்தான் வேண்டுமென்று சண்டை பிடித்து பார்க்கட்டுமா என்று கேட்டேன். ஐயோ வேண்டாம், அவர் பிடிவாதத்தை மாற்ற முடியாது. நான் ஒருத்தி கேட்டுக்கொண்ட வசவுகள் போதும் அப்பா என்றாள். மறுநாள் நான் என் கைப்பெட்டியை திறந்து ஏதோ எடுத்து கொண்டிருக்கும் போது அம்மா அங்கு வந்து, எப்போதும் மருந்துகள் கொண்டு வருவாயே, இம்முறை கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டாள். பெண்களின் உள்ளத்தை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்கிறார்களே, அது எவ்வளவு உண்மை! என் அன்னைதான். ஆனால் அவள் என்ன கருத்துடன் கேட்கிறாள் என்பதை அப்போது அணுவளவும் அறிந்தேனில்லை. நான் ஊருக்கு போனால் டாக்டர் வந்துவிட்டார் என்று எல்லோரும் வைத்தியத்துக்கு வந்து விடுவார்கள் என்பதும், அதற்காக நான் எப்போதும் சிற்சில மருந்துகள் எடுத்து போவது வழக்கம் என்பதும் உனக்கு தெரியுமே. அவ்வாறே இம்முறை எடுத்து சென்றிருந்தேன். அவற்றை இன்னென்ன மருந்து என்றும் இந்த நோய்க்கு உபயோகம் என்றும் அம்மாவுக்கு காட்டினேன். அப்போது விஷமருந்து இருந்த ஒரு புட்டியையும் பாவி ஏன் அவளுக்கு காட்டிவிட்டேன். மறுநாள், அதாவது கல்யாணத்துக்கு முதல் நாள் காலையில் என்னுடைய பெட்டி சாவியை கேட்டாள். ஜாக்கிரதையாக சில நகைகள் உன் பெட்டியில் வைத்திருக்க வேண்டும், அந்த சாவி என்னிடமே இருக்கட்டும் என்றாள். நான் நம்பி கொடுத்தேன். நம்பிய பிள்ளையை தாயே மோசம் செய்து விட்டாளே. அன்றிரவுதான் தியாகு மகா பயங்கரமான பேரிடியின் தலையில் விழுந்தது. நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளையை ஊர்வலத்துடன் அழைத்து வருவதற்காக எல்லோரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தோம். வெற்றிலை பாக்கு வழங்கி கொண்டிருந்த போது ஒருவர் வேகமாக வந்து என் காதோடு அம்மா அவசரமாக கூப்பிடுவதாக தெரிவித்தார். என் அன்னை மற்ற பெண்களுடன் மாப்பிள்ளை வீட்டுக்கு வரவில்லை என்பதை அப்போதுதான் கவனித்தேன். ஏதோ முக்கிய விஷயமாகவே இருக்கும் என்றெண்ணி உடனே வீட்டுக்கு விரைவாக சென்றேன். வீட்டில் சமையல்காரனையும் சுபத்திரையையும் தவிர வேறு யாரும் இல்லை. அம்மா சாமான் அறையில் இருக்கிறாள் அண்ணா, உன்னை உடனே கூப்பிடுகிறாள் என்றாள் சுபத்திரை. சாமான் அறையில் நான் கண்ட காட்சியை என்னவென்று சொல்லுவேன்? அம்மா படுத்து கொண்டிருந்தாள்.
பக்கத்தில் என் பெட்டியின் மேலிருந்த விசமருந்து புட்டியில் பாதி காலியாயிருந்தது. எனக்கு வயிற்று பகீர் என்றது. அம்மா அருகில் ஓடிப்போய் பார்த்தேன். அவள் புன்னகை புரிந்தாள். ஆனால் விஷம் நன்கு ஏறிவிட்டதென்றும் இனி உயிர் பிழைக்க வழியில்லை என்றும் அறிந்தேன். அப்போது ஒரே எண்ணம்தான் தோன்றிற்று. அந்த விசப்புட்டியை தாவி எடுக்கப் போனேன். அப்போது அன்னை சட்டென்று என் கைகளை பிடித்து கொண்டு மிகுந்த பிரயாசையுடன் எழுந்து உட்கார்ந்தாள். என்ன செய்ய போகிறாய் குழந்தாய் என்று ஈனசுரத்தில் கேட்டாள். நான் பதில் சொல்லவில்லை. விசத்துக்கு மாற்று மருந்து எடுக்கவா இப்போது எழுந்தாய்? இல்லை, மாற்று மருந்து இனி பயன்படாது. அந்த புட்டியில் பாக்கியுள்ளதை நான் குடிக்கப் போகிறேன். அது தெரிந்தே கையை பிடித்து கொண்டேன். நல்லது ராஜு, நீ உயிரை விட விரும்பினால் நான் குறுக்கே நிற்கவில்லை. துன்பம் நிறைந்த இந்த பாழும் உலகிலிருந்து ஆவதென்ன? ஆனால் குழந்தாய் அவசரப்படாதே. நான் இன்னும் சற்று நேரம்தானே உயிரோடு இருப்பேன். அதற்குள் நான் சொல்ல விரும்புவதை கேட்டுவிட மாட்டாயா? சரி சொல்லு, கேட்கிறேன். என் கண்மணி சுபத்திரைக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். நான் உயிரோடு இருக்கும்போது இந்த கல்யாணம் நடைபெறாது. நீ என்ன செய்யப்போகிறாய் உன் தங்கைக்காக? நீ செய்ததையே நானும் செய்கிறேன். குழந்தாய், நீ சொல்வது நன்றாயில்லை. நான் பெண், உயிர் விடுவதை தவிர வேறெதுவும் செய்ய முடியாது. நீ ஆண் பிள்ளையாயிற்றே, இனி செய்ய என்னவிருக்கிறது? அம்மா, நான் உயிர் திறந்தது வீண் போக வேண்டுமென்றா சொல்கிறாய்? இன்னமும் என் குழந்தையை பாலங்கிணற்றிலேயா தள்ளப்போகிறீர்கள்? அம்மா, நான் என்ன செய்ய வேண்டுமென்று சொல். செய்து முடிப்பதாக இதோ ஆணையிடுகிறேன். குழந்தாய், ஆணை வேண்டாம். நீ சொன்னால் போதாதா? நான் இறந்தால் நாளை முகூர்த்தம் நின்றுவிடும். அபசகுணம் என்று சொல்லி இந்த கல்யாண ஏற்பாட்டையே மாற்றிவிடுவார்கள். அல்லது நீ கொஞ்சம் பிடிவாதம் செய்தால் முடிந்துவிடும். பின்னர் சுபத்திரைக்கு தக்க வரம் தேடி கல்யாணம் செய்து வைப்பது உன் பொறுப்பு. ராஜு, பிச்சை வாங்கி பிழைக்கும் பிரம்மச்சாரி பையன் ஒருவன் உனக்கு கிடையாமலா போகிறான்? யாருக்கு வேண்டுமானாலும் கொடு. என் கண்மணியை இந்த கொடுமைக்கு மட்டும் ஆளாக்காதே. அகால மரணமடைந்தவர்களின் ஆவி பூமியின் மேலே சுற்றி கொண்டிருக்கும் என்பார்கள். மீண்டும் இந்த மாப்பிள்ளைக்கே சுபத்திரியை கொடுக்கும் பட்சத்தில் இவ்வுடலை நீத்த பிறகும் என் உயிர் ஒழுக்காலும் அமைதியடையாது. அம்மா, சத்தியமாக சொல்கிறேன், நான் உன் உயிர் விடுவதாயிருந்தால் சுபத்திரைக்கு தகுந்த கணவனை நிச்சயம் செய்துவிட்டே உயிர் விடுவேன். அதுவரை என் உயிர் நீங்காது என்றேன். அப்போது அம்மாவின் முகம் மலர்ந்தது. பின்னர், நண்பா, அவளுக்கு இவ்விஷயமாக உன்னுடைய விருப்பத்தை பற்றியும் சொன்னேன். அவள் இணையற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் என்பதை அவள் முகக்குறியால் அறிந்தேன். சற்று நேரத்துக்கெல்லாம் என் ஆறுயிர் அன்னை இப்பாவ உலகை வெறுத்து பரகதிக்குச் சென்றாள். அதுவரை கண்ணீர் ஒரு துளியும் பெருக்காமல் பிரம்மை கொண்டவன் போல் பேசி வந்த நான் கோவென்று கதறி புரண்டழுதேன். அப்போதும் ஆண்டவன் அருளால் கொஞ்சம் சுயபுத்தி இருந்தது. புட்டியை பெட்டிக்குள் வைத்து பூட்டினேன். பின்னர் என் வீட்டில் நேர்ந்த அலங்கோலத்தை பற்றி சொல்லவும் வேண்டுமா? நண்பா, கடைசியாக ஒன்று கூறி உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்கவலையை நீக்கிவிட விரும்புகிறேன். சுபத்திரியை கல்யாணம் செய்து கொள்வதை பற்றி உன் விருப்பத்தை என் அன்னையிடம் கூறியதனால் அவள் மன நிம்மதியுடன் மரணமடைந்தாள். ஆனால் இது சம்பந்தமாக உன்னை நான் வற்புறுத்துவேன் என்று நீ பயப்பட வேண்டாம். எனக்கு நேர்ந்த துயரத்தை கேட்டு மனங்கசிந்திருந்த போது நீ கூறிய மொழியை ஆதாரமாக கொண்டு உன் வாக்குறுதியை நிறைவேற்றி வைக்கும்படி கேட்க மாட்டேன். ஆனால் சுபத்திரைக்கு தக்க வரம் தேடி கல்யாணம் செய்து வைக்கும் முயற்சியில் உதவி செய்ய வேண்டுமென்று கேட்க எனக்கு உரிமை உண்டென எண்ணுகிறேன். ஏனெனில் நண்பா, அம்மா இருந்தாலும் வேறு என்ன துயரம் நேர்ந்தாலும் சுபத்திரையின் கல்யாணத்தை என்னவோ இவ்வருஷமே நடத்தியாக வேண்டும். நமது சமூக கட்டுப்பாடுகளின் கொடுமையை என்னவென்பேன். இங்கெண்ணம். அபாக்கியமான நின் நண்பன் ராஜகோபாலன். மேற்கண்ட கடிதத்தை படித்து வரும்போது என் மனதில் எழுந்த பலவகை உணர்ச்சிகளை இங்கே எழுதி வாசகர்களின் காலத்தை வீண் போக்க நான் விரும்பவில்லை. கல்யாணம் நின்று போயிற்று என்பதை படித்ததும் அளவு கடந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. ராஜகோபாலன் அன்னை மரணமடைந்த செய்தியை படித்ததும் இடி விழுந்தது போல் திடுக்கிட்டேன். கடிதத்தின் பிற்பகுதியை அழுது கொண்டே படித்தேன். கடைசி பகுதி ராஜகோபாலன் மீது ஓரளவு கோபத்தை உண்டாக்கிற்று. நீண்ட பதில் எழுதினேன். அதில் முதலில் ஏதேதோ ஆறுதல் கூறியிருந்தேன். கடைசியில் சுபத்திரியையும் நானும் மனம் புரிந்து கொள்ள வேண்டுமென்பது ஆண்டவன் விருப்பம் என்று குறிப்பிட்டு என் உறுதியை சந்தேகித்தது குறித்து அவனை சிறிது கடிந்து கொண்டேன். சுபத்திரையின் சகோதரன். அத்தியாயம் 4. தலைப்பு கல்யாணம். அவ்வாண்டின் கடைசி முகூர்த்த நாளாகிய ஆணி மாதம் 30 நாளன்று எனக்கும் சுபத்திரைக்கும் மனம் நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ராஜகோபாலன் அன்னையின் பிரிவை ஓரளவு மறந்திருந்தான். இறுதி சடங்குகள் செய்துவிட்டு சென்னைக்கு வந்துவிட்டான்.
நானும் அவனும் சேர்ந்தே கல்யாணத்துக்கு முதல் நாள் ஊருக்கு போவதென்று தீர்மானித்திருந்தோம். என் வீட்டில் யாருக்கும் இந்த விவாகம் சம்மதமில்லை. எதிர்ப்பு பலமாக இருந்தது. தந்தையும் இளைய தாயாரும் எவ்வளவோ சொன்னார்கள். அத்தனை பிடிவாதமும் மன உறுதியும் எனக்கு அப்போது எங்கிருந்து வந்தன என்பதை நினைக்கும்போது எனக்கே ஆச்சரியமாயிருக்கிறது. கடைசியாக எப்படியாவது கெட்டலையட்டும் என்று விட்டுவிட்டார்கள். ஆணி மாதம் 28ஆம் நாள் இரவு வண்டியில் புறப்பட்டோம். தந்தையும் தாயும் கல்யாணத்துக்கு வரவில்லை. தந்தை வேலை அதிகமென்று சொல்லிவிட்டார். இளைய தாயார் உடம்பு அசௌக்கியம் என்றால். என் சொந்த தாயின் சகோதரர் மட்டும் குடும்பத்துடன் வந்தார். என் தம்பிமார் இருவரும் இரண்டொரு நண்பர்களும் கூட வந்தார்கள். ஆனால் அப்போது எனக்கிருந்த மனமகிழ்ச்சியிலும் உற்சாகத்திலும் தாய் தந்தையர் வராததை கூட நான் பொருட்படுத்தவில்லை. எல்லோரும் எழும்பூரில் ரயில் ஏறினோம். வண்டி புறப்பட்டதும் நண்பர்களில் ஒருவர் வாங்கி கொண்டு வந்திருந்த பத்திரிகையை பிரித்து புரட்டினேன். தென்னாட்டில் வெள்ளம், கொள்ளிடம் பாலத்துக்கு அபாயம் என்ற தலைப்புகளை பார்த்ததும் சொரேல் என்றது. கீழே படித்து பார்த்தேன். காவேரியிலும் கொள்ளிடத்திலும் பெருவெள்ளம் வந்து பலவிடங்களில் உடைப்பெடுத்திருப்பதாகவும், ரயில் பாதை சில விடங்களில் உடைந்து போனதாய் தெரிவதாகவும், கொள்ளிடத்தின் ரயில் பாலத்தில் ஓரிடத்தில் பிளவு ஏற்பட்டிருப்பதாகவும், அன்றிரவு வண்டிகள் பாலத்தை தாண்டி விடப்படுமா என்பது ஐயத்துக்கிடமான விஷயம் என்றும் செய்திகள் காணப்பட்டன. உடனே ராஜகோபாலனிடம் காட்டினேன். அவன் படித்துவிட்டு பெருமூச்சு விட்டான். ஆண்டவனே, நமக்கு விரோதமாயிருக்கிறானா என்ன தியாகு என்றான். இதற்குள் மற்றவர்களும் அச்செய்திகளை படித்தனர். எங்களுக்கு உற்சாகம் அடியோடு போயிற்று. எல்லோரும் மனக்குழப்பமுற்றனர். நானும் ராஜகோபாலனும் தனியாக யோசனை செய்தோம். என்ன இடையூறு நேர்ந்தாலும் நாங்கள் இருவருமாவது போய் சேர்ந்து விடுவது என்று தீர்மானித்தோம். காலை 3 மணிக்கு வண்டி சிதம்பரத்தை அடைந்தது. அதற்கு மேல் போகாதென்று பிரயாணிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒருவாறு இதை எதிர்பார்த்தே இருந்தோம். ஆயினும் எங்கள் ஏமாற்றம் அளவிடுவதற்கில்லை. ரயிலிலிருந்து இறங்கி விசாரித்தோம். கொள்ளிடம் பாலத்தில் ஓரிடத்திலே பிளவு ஏற்பட்டிருப்பதோடல்லாமல் சீர்காழிக்கும் மாயவரத்துக்கும் இடையே பயங்கரமான வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறதென்றும், பல மைல் நீளம் ரயில் பாதை அடித்து கொண்டு போகப்பட்டதென்றும், ரயில் போவது அசாத்தியம் என்பது மட்டுமன்றி மனிதர்கள் அப்பிரவாகத்தை கடந்து செல்வது இயலாத காரியம் என்றும் தெரிய வந்தன. இந்த விவரங்களை அறிந்ததும் எங்கள் மனோநிலை எப்படி இருக்கும் என்பதை வாசகர்கள் கற்பனா சக்தியினால் பாவித்து கொள்ள வேண்டுமே அல்லாமல் என்னால் விவரிக்க இயலாது. எல்லோரும் கலந்து ஆலோசனை செய்தோம். நானும் ராஜகோபாலனும் மட்டும் கால்நடையாக புறப்பட்டு மாயவரம் வரையில் போய் மீண்டும் ரயிலேறி செல்வதென்றும், மற்றவர்கள் அங்கேயே தங்கியிருந்து 2-1 தினங்களில் ரயில் விட்டால் வருவதென்றும், இல்லாவிடில் சென்னைக்கு திரும்ப வேண்டுவதே என்றும் தீர்மானித்தோம். இவ்வாறு என் கல்யாணத்துக்கு வந்த சிலரையும் விட்டு பிரிந்து கவலை நிறைந்த உள்ளத்துடன் காலை 4 மணிக்கு ரயில் பாதையோடு நடக்கலானோம். ராஜகோபாலனோ ஒரு வார்த்தையும் பேசவில்லை. எங்களில் யார் எவருக்கு தேர்தலோ தைரியமோ கூற முடியும்? பொழுது விடிந்தால் யாரேனும் தடை செய்ய போகிறார்களோ என அஞ்சி உதயத்துக்கு முன்பாகவே கொள்ளிடம் பாலத்தை கடக்கலானோம். ஹோ என்ற கோஷத்துடனும் பயங்கரமான அலைகளுடனும் முட்டி மோதிக்கொண்டு ஓடிய அப்பெருவெல்லம் என் உள்ளத்தின் நிலைமையை அப்போது நன்கு பிரதிபலிப்பதாயிற்று. பாலத்தை தாண்டியாயிற்று. பொழுதும் விடிந்தது. வழி நெடுக விசாரித்து கொண்டே விரைவாக நடந்தோம். விசாரித்ததில் தெரிந்த செய்திகள் நம்பிக்கை ஊட்டுவனவாயில்லை. கடைசியில் சீர்காழியை தாண்டி அப்பால் 2-1 மைல் தூரம் போனோம். மகா சமுத்திரம் போல் கண்ணுக்கெட்டிய தூரத்துக்கு ஒரே பிரவாகமாக வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. திக்பிரமை கொண்டவர்கள் போல் உட்கார்ந்து விட்டோம். ஆனால் இப்படி நீண்ட நேரம் உட்கார்ந்து விடவில்லை. என் காதலும் ராஜகோபாலன் அன்பும் எங்களை மேலும் முயன்று பார்க்க செய்தன. சீர்காழிக்கு திரும்பி வந்து கொஞ்சம் உணவு அருந்திவிட்டு படகுக்காக விசாரித்தோம். பிரவாகத்தில் அகப்பட்ட கிராமங்களின் ஜனங்களை மீட்பதற்கென்று 2 படகுகள் வந்தனவென்றும், ஆனால் வெள்ளத்தை மேற்பார்வை பார்ப்பதற்காக வந்த பெரிய துறையையும் அவரது சகாக்களும் வெள்ளக்காட்சியை புகைப்படம் பிடிப்பதற்காக அப்படகுகளில் சென்றிருக்கின்றனர் என்றும், இன்னும் திரும்பி வரவில்லை என்றும் தெரிய வந்தது. எப்படியாவது இந்த வெள்ளத்தை தாண்டி எங்களை கொண்டு போய் விடுவோருக்கு கேட்ட பணம் தருவதாக அறிவித்தோம். அதன் மீது ஒரு சிலர் மரக்கட்டைகளை கட்டி தெப்பமாக்கி அதில் எங்களை ஏற்றி கொண்டு போய் சேர்ப்பதாக முன்வந்தனர். ஆனால் அதிர்ஷ்டவசமாக நாங்கள் பிரவாகத்தை அடைந்தபோது எங்கேயோ பிரவாகத்தின் வேகத்தால் கட்டிலிருந்து அவிழ்த்து கொண்ட படகு ஒன்று வெள்ளத்தில் மிதந்து வந்து கொண்டிருந்தது. அம்மனிதர்கள் அதை பிடித்தெடுத்து கொண்டு வந்தார்கள். மாலை சுமார் 4 மணிக்கு நாங்கள் அப்படகில் ஏறிய போது
உயிருடன் பிரவாகத்தை கடந்து அக்கறை செல்வோம் எனும் நம்பிக்கை எனக்கில்லை. எவ்வளவோ இடத்தில் படகு தலைகீழாய் கவிழ்ந்துவிடும் போல் இருந்தது. சிலவிடங்களில் கோலுக்கு அண்டாத ஆழம், கரையென்பதே கிடையாது. சற்று நேரத்துக்கெல்லாம் இருளும் வந்து சூழ்ந்தது. கடைசியாக எப்படியோ தட்டு தடுமாறி இரவு 8 மணிக்கு அக்கறை போய் சேர்ந்தோம். பின்னர் மீண்டும் நடந்து மாயவரம் ஸ்டேஷனை அடைந்தபோது 10 மணி இருக்கும். அங்கிருந்து கடைசி வண்டி போய் 1 மணி நேரம் ஆயிற்று என்றார்கள். அன்றிரவு ஸ்டேஷனில் படுத்திருந்துவிட்டு மறுநாள் அதிகாலையில் மாயவரத்திலிருந்து புறப்படும் வண்டியில் ஏறி 11 மணிக்கு மன்னார்குடி போய் சேர்ந்தோம். அங்கிருந்து ராஜகோபாலன் கிராமம் 6 மைல் தூரம். ஒரு குதிரை வண்டி அமர்த்தி கொண்டு 2 மணி சுமாருக்கு ஊரை அணுகினோம். முகூர்த்தம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது 10:30 மணிக்கு. ஊரின் அருகில் சென்றபோது மேலச்சத்தம் கேட்டது. அப்போது என் இருதயம் அடித்து கொண்ட சத்தம் பக்கத்தில் யாராவது இருந்திருந்தால் நன்றாக கேட்டிருக்கும். ராஜகோபாலன் முகத்தை நான் பார்க்கவே இல்லை. நேரே வீட்டுக்கு செல்லாமல் தெருவின் கோடியிலேயே வண்டியை நிறுத்தச் சொல்லி இறங்கினோம். கண்ணில் அகப்பட்ட முதல் பேர்வழியை விசாரித்தோம். குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் சுபத்திரைக்கும் கணபதி ஐயருக்கும் கல்யாணம் நடந்துவிட்டதென்றும் திருமாங்கல்ய தாரணமாகி 30 நிமிடம் ஆயிற்றென்றும் அவர் அறிவித்தார். அப்படியே சம்பித்து மரம்போலானோம். சுபத்திரையின் சகோதரன். 5. தலைப்பு கொலை. ராஜு, நீ தலைவிதி தலைவிதி என்றபோது நான் உன்னை மறுத்து பேசினேன். நீ கூறியதே சரியென்று இப்போது எனக்கு புலனாகிறது. நாம் எவ்வளவோ முயற்சி செய்தோம், பயனென்ன? தலைவிதி வேறு விதமாயிருக்கிறது என்றேன். ஊருக்கு பக்கத்தில் இருந்த ஆற்றங்கரையில் ஒரு தனிமையான இடத்தில் உட்கார்ந்தோம். மேற்கு புறத்தில் சற்று தூரத்தில் இருந்த அடர்த்தியான தென்னந்தோப்புகளுக்கு பின்னால் செம்பொன் கதிரவன் மறைந்து கொண்டிருந்தான். ஆற்றில் அப்போதுதான் புதிய வெள்ளம் வந்திருந்தது. நீரில் எங்கே பார்த்தாலும் நுரையும் இலையும் பூவும் மிதந்தன. புல்லினங்களின் இன்னிசையன்றி வேறு எதுவும் இல்லை. ராஜகோபாலன் கலகலவென்று சிரித்தான். அந்த சிரிப்பு எனக்கு அச்சத்தை விளைவித்தது. அது மனிதர்களுடைய மகிழ்ச்சி சிரிப்பாயில்லை, ஏதோ பேயின் சிரிப்பாக தோன்றிற்று. நல்லது, தலைவிதியை ஏற்றுக்கொண்டாய். நானோ உன் பழைய அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். தலைவிதி என்பது இல்லை, எல்லாம் மனித பிரயத்தனமே என்றான் ராஜகோபாலன். பாவம், மனம் கசிந்து போய் இப்படி பேசுகிறான் என்று நினைத்தேன். அவன் தலையை என் மடி மீது வைத்து படுக்கச் செய்தேன். சுபத்திரனியுடன் பேசினாயா என்று வினவினேன். இல்லை இல்லை, அவள் முகத்தை பார்க்கவும் என்னால் முடியவில்லை. உன்னை விட்டு பிரிந்து வீட்டுக்கு சென்றேன் அல்லவா. நான் உள்ளே நுழைந்தபோது எல்லாம் முடிந்து ஆழத்தை சுற்றி கொண்டிருந்தார்கள். என் வருகையை உள்ளுணர்வால் அறிந்து கொண்டாளோ என்னவோ. சுபத்திரை நிமிர்ந்து பார்த்தாள், என்னை கண்டுவிட்டாள். கலகலவென்று அவள் கண்கள் இரண்டும் நீர் பொழிந்தது. ஆழத்தியை சட்டென முடித்து அவளை உள்ளே அழைத்து கொண்டு போனார்கள். பிறகு அவளை நான் பார்க்கவே இல்லை என்றான் என் நண்பன். மறுபடியும் முன்போல் சிரித்தான். அவன் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. இன்னதென்று தெரியாத ஒரு வகை அச்சம் எனக்கு உண்டாயிற்று. உனக்கு யாரும் சமாதானம் சொல்லவில்லையா என்று கேட்டேன். அதற்கு குறைவில்லை. ஒவ்வொருவராக என்னிடம் துக்கம் கேட்க வந்தார்கள். பிராப்தம் இப்படி இருக்கும்போது வேறு விதமாய் நடக்குமா என்றார் ஒருவர். ஒருவர் மனைவியை இன்னொருவர் கல்யாணம் செய்து கொள்ள முடியுமா என்றார் இன்னொருவர். நேற்றிரவு முழுவதும் உறக்கமில்லாமல் நமக்காக காத்து கொண்டிருந்தார்களாம். இன்று காலை 8 மணிக்குத்தான் வெள்ளத்தினால் ரயில் போக்குவரத்து நின்று விட்டதென்று தெரிய வந்ததாம். இனிமேல் வரமாட்டோம் என்று நிச்சயம் செய்து கொண்டார்களாம். அதற்கு மேல் ஊரில் உள்ள பிரமுகர்கள் எல்லாம் கூடி யோசித்து இந்த வருஷத்தில் இதுவே கடைசி முகூர்த்த நாள் ஆனபடியால் குறித்த முகூர்த்தத்தில் கணபதி ஐயருக்கே மனம் செய்து விடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார்களாம். திடீரென்று அவன் எழுந்து உட்கார்ந்தான். என் தோள்களை பிடித்து கொண்டு கண்களுக்கு நேரே உற்று பார்த்து, இதோ பார் தியாகு, ஆண்டவன் ஆணையாகச் சொல், இத்தகைய கொடுமைகளை இந்நாட்டிலிருந்து ஒழிக்க ஏதேனும் செய்யப்போகிறாயா இல்லையா என்றான். தலைவிதி தலைவிதி என்றிருப்பது பேதமை. என் அன்னையின் மரணத்துக்கு பின்னர் அவ்வெண்ணம் எனக்கு அடியோடு மாறிவிட்டது என்று தொடர்ந்து கூறினான். உன் அன்னை உயிர் விட்டதால் என்ன பயன் விளைந்தது ராஜு? கடவுளுடைய சித்தம். வேண்டாம், இந்த கொலை பாதகத்துக்கு கடவுளுடைய பெயரை ஏன் இழுக்கிறாய்? இது கடவுளுடைய சித்தமானால் உலகில் நடக்கும் அக்கிரமங்கள் எல்லாம் கடவுளுடைய சித்தமே. பொய்யும் புலையும் கொலையும் களவும் விபச்சாரமும் இன்னும் மகா பாதகங்களும் கடவுளுடைய சித்தமே. பின்னர் அவற்றையெல்லாம் ஏன் எதிர்க்க வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நமது சமூகத்தில் 2 கொலை பாதகங்கள் இருக்கின்றன.
கன்னி வயதில் கட்டாயமாக கல்யாணம் செய்துவிட வேண்டும் என்பது ஒன்று, இளம் வயதில் குழந்தை பருவம் நீங்கா முன்னர் கணவலை இழந்த பெண்களு தங்கள் வாழ்நாள் முழுவதும் கைம்பெண்ணாயிருந்து வாழ்க்கையில் எவ்வித இன்பமும் இன்றி இடிபட்டு காலத்தை தள்ள வேண்டும் என்பது மற்றொன்று. பேச்சில் பயனில்லை. பருவமடைந்த மங்கியோ இளம் கைப்பெண்ணோ, கல்யாணம் செய்து கொள்வதாக நீ பிரதிஞ்சை செய்வாயா? சற்று யோசனை செய்தேன். பின்னர், ராஜு, இந்த வாழ்க்கையில் இனி கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை. சுபத்திரியை நினைத்த மனம் வேறு பெண்ணை கருதும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனால் என் மனம் எப்போதேனும் மாறுதலடைந்து கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்தால் பருவமடைந்த மங்கையாவது கன்னி வயதிலேயே கைம்பெண்ணாய் ஆனவளையாவது மனம் செய்து கொள்வதாக பிரதிஞ்சை செய்கிறேன் என்று பதிலளித்தேன். மாலை வேலை பூசைக்காக கோயிலில் ஆளாச்சி மணி அடிக்கும் சத்தம் ஓம் ஓம் என்று ஒலித்து கொண்டு மேலக்காற்றில் வந்தது. அன்றிரவு ராஜகோபாலனுடைய நண்பர் ஒருவர் வீட்டில் உணவருந்துவிட்டு அவர் வீட்டு திண்ணையிலேயே படுத்து கொண்டேன். மறுநாள் அதிகாலையில் எழுந்து சென்னைக்கு புறப்பட்டு விட உத்தேசித்தேன். உறக்கம் பிடியாமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன் என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்களா? வீதி வழியாக போவோர் வருவோரெல்லாம் என்னை சுட்டி ஏதேதோ பேசிக்கொண்டு போனார்கள். ஆனால் எனக்கு அதை பற்றி சிறிதும் கவலை உண்டாகவில்லை. கண்ணீர் ததும்பி ஓடும் சுபத்திரையின் வதனமும் அச்சத்தை ஊட்டும் ராஜகோபாலனின் சிரிப்பும் என் மனக்கண் முன் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன. சென்னையில் ராஜகோபாலனை விட்டு பிரிந்த அன்று கண்ட கனவு அப்போது நினைவுக்கு வந்தது. என் உடம்பு நடுங்கிற்று. அந்த கனவு பொய்யாகிவிட்டதே என்று எண்ணினேன். ஆனால் அடுத்த கணத்தில், ஓ, எத்தகைய பயங்கரமான உண்மையாயிற்று! கலகலவென்ற சிரிப்பு சத்தம் கேட்டு திடுக்கென எழுந்து உட்கார்ந்தேன். ராஜகோபாலன் திண்ணையின் ஓரமாக நின்று கொண்டிருந்தான். தியாகு, செய்தி கேட்டாயா என்றான். அவன் குரலில் ஏன் அந்த மாறுதல்? என்ன செய்தி என்று கேட்டேன். என் தாயார் வந்து என்னை கூப்பிடுகிறாள். அவளுக்கு கொடுத்த வாக்குறுதியை பாதியளவே நிறைவேற்றி வைத்திருக்கிறேன் என்றும், பாக்கி பாதியையும் நிறைவேற்றிவிட்டு சரியாக இன்னும் ஒரு வருஷத்தில் வருகிறேன் என்றும் பதில் சொல்லுகிறேன். நீ கொஞ்சம் சிபாரிசு செய்யேன் என்றான். மறுபடியும் அந்த அச்சம் தரும் சிரிப்பு. மங்களான நிலவின் ஒளியில் அவன் முகத்தை உற்று பார்த்தேன். கண்கள் திருதிருவென்று விழித்தன. அப்போது சட்டென்று உண்மை புலனாயிற்று. கொடிய நாகப்பாம்பு ஒன்று என் நெஞ்சை துளைத்து ஊடுருவிச் செல்வது போல் இருந்தது. என் ஆருயிர் நண்பன், அருமை தோழன் பித்தனாகிவிட்டான். அன்னம் ஊட்டிய தெய்வ மணிக்கையின் ஆணைக்காட்டில் அனலை விழுங்குவோம் என்று அவன் உரக்க பாடினான். பின்னர் சட்டென்று என் கைகளை பிடித்து கொண்டு, தியாகு, உன் நண்பனுக்கு நீ அளித்த பிரதிஞ்சையை நிறைவேற்றி வைப்பாய் அல்லவா என்றான். நான் பதில் சொல்வதற்குள் மீண்டும், குள்ளநரியை பலி கொடுத்தாய் விட்டது, உனக்கு தெரியாதா என்று கேட்டான். இவ்வளவுடன் திண்ணையின் தூணில் சாய்ந்து கொண்டு விம்மி விம்மி அழலானான். நான் திகைத்து போய் உட்கார்ந்திருக்கையில் சற்று நேரத்துக்கெல்லாம் ஐந்தாறு பேர் நாங்கள் இருந்த திண்ணைக்கு வந்தார்கள். அவர்களுடைய சம்பாஷணையிலிருந்து கல்யாண மாப்பிள்ளை கணபதி ஐயர் மரண அவஸ்தையில் இருப்பதாகவும், டாக்டர்களையும் போலீஸ்காரர்களையும் அழைத்து வருவதற்கு மன்னார்குடிக்கு ஆட்கள் போயிருப்பதாகவும் தெரிந்து கொண்டேன். அன்றிரவு மாப்பிள்ளை சாப்பிட்டானது பிறகு கொஞ்சம் தலைவலிக்கிறது என்று சொல்ல ராஜகோபாலன் உடனே ஏதோ மருந்து கொண்டு வந்து கொடுத்தான் என்றும், அதை மாப்பிள்ளை சாப்பிட்டதும் ராஜகோபாலன் பித்தன் போல் கூறிய மொழிகளிலிருந்து அருகிலிருந்தவர்களுக்கு சந்தேகம் உண்டாயிற்றென்றும், சில நிமிடங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை உடம்பு அதிகமாகிவிட்டதென்றும் அறிந்தேன். இப்போது எனக்கு எல்லாம் தெளிவாக விளங்கிவிட்டன. சாயங்காலம் என் நண்பன் தலைவிதி கிடையாது என்று சொன்னபோது இத்தகைய தீர்மானத்தை மனதில் வைத்து கொண்டே சொல்லியிருக்க வேண்டும். அன்னை உட்கொண்டு பாக்கியிருந்த விஷயத்தை இப்போது ராஜகோபாலன் உபயோகப்படுத்திவிட்டான். அன்னையைப் போலவே அவனும் தன் உயிரை கொடுத்திருப்பான். ஆனால் திருமாங்கல்யதாரணம் எப்போது ஆகிவிட்டதோ? இனி அவன் உயிரை விடுவதால் என்ன நடக்கும்? எனவே பின்னால் சுபத்திரையின் கதி எப்படியானாலும் இப்போது அவளை விடுதலை செய்துவிட வேண்டுமென்று தீர்மானித்தான் போலும். என்னிடம் அவன் வாங்கி கொண்ட வாக்குறுதியின் கருத்தும் இப்போது எனக்கு தெளிவாயிற்று. அதன் பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கனவில் கண்டன போலவே எனக்கு இன்னமும் தோன்றுகின்றன. அப்போது நான் திக்பிரமை கொண்டவன் போல் காணப்பட்டேன் என்றும், எனக்கும் எங்கே பித்து பிடித்துவிடப் போகிறதோ என்று என் தந்தை பயந்தார் என்றும் பின்னால் தெரிய வந்தன. ஆகவே அந்நிகழ்ச்சிகளை பற்றி விவரமாக என்னால் கூற முடியாது. அன்றிரவு போலீஸ்காரன் வந்ததும் என்னையும் ராஜகோபாலனையும் கைது செய்து மன்னார்குடிக்கும் பிறகு தஞ்சாவூருக்கும் கொண்டு போனதும், என் தந்தைக்கு தந்தி அடித்து வரவழைத்ததும், கணபதி ஐயரை விஷம் கொடுத்து கொலை செய்த குற்றத்துக்காக ராஜகோபாலன் மீதும்,
அவனுக்கு உடந்தையாயிருந்த குற்றத்துக்காக என் மீதும் வழக்கு தொடர்ந்து விசாரணை சுமார் ஒரு மாதம் நடந்ததும் கடைசியில் ராஜகோபாலன் பித்தன் என்ற காரணத்தினால் அவனுக்கு தூக்கு தண்டனை இல்லாமல் ஆயுள் தண்டனை விதித்ததும் நான் குற்றமற்றவன் என்று விடுவிக்கப்பட்டதும் எல்லாமே முற்பிறப்பில் நடந்ததோ என்று சந்தேகிக்கும் வண்ணம் என் உள்ளத்தில் தெளிவின்றி தோன்றுகின்றன. எனவே அவற்றை பற்றி விரிவாக கூறாமல் விட்டு போவது குறித்து மன்னிப்பீர்களாக. சுபத்திரையின் சகோதரன். அத்தியாயம் 6. தலைப்பு சந்திப்பு. ஓராண்டு சென்றது. ஆந்திர நாட்டு கலாசாலையொன்றில் நான் ஆசிரியனாக அமர்ந்திருந்தேன். இந்த ஒரு வருஷத்தையே எனது வாழ்க்கை விவரத்தை சில மொழிகளில் கூறிவிடலாம். வழக்கு முடிந்ததும் நான் சென்னை செல்ல விரும்பவில்லை. சட்ட கலாசாலையில் தொடர்ந்து படிக்கும் நினைவையும் விட்டுவிட்டேன். சமீபத்தில் எனக்கு நிகழ்ந்த பயங்கரமான அனுபவங்களை மறந்திருக்க தலையாத்திரை செய்வதே நல்ல உபாயம் என்று தீர்மானித்தேன். என் தந்தை என் மீது இரக்கம் கொண்டிருந்தார். எனவே வேண்டிய போதெல்லாம் பணம் தவறாது அனுப்பி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றிவிட்டு பின்னர் வடநாட்டுக்கு சென்றேன். இதற்கிடையில் உத்தியோகத்துக்கு விண்ணப்பம் போட்டு கொண்டிருந்தேன். யாத்திரை தொடங்கி 8-9 மாதம் ஆனபோது மேற்சொன்ன கலாசாலையில் மாதம் 70 ரூபாய் சம்பளத்தில் சரித்திர ஆசிரியர் வேலை கிடைத்தது. என் அதிர்ஷ்டத்தை வியந்தவனாய் உடனே சென்று அதை ஏற்றுக்கொண்டேன். ராஜகோபாலன் சுபத்திரை என்றும் இருவர் இருந்தனர் என்பதை அடியோடு மறந்துவிட பிரயத்தனம் செய்து வந்தேன். ஆம், அவர்களை பற்றி இந்த ஓராண்டில் நான் எதுவும் கேள்விப்படவில்லை. கொலை வழக்கு நடந்து கொண்டிருக்கையில் கணபதி ஐயர் மரணமடைந்த அன்றிரவே சுபத்திரைக்கு சுரம் கண்டதாகவும் ஒவ்வொரு சமயம் பிழைப்பது அரிது என்று சொல்லும்படியான நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் சுபத்திரையின் தந்தை நிலத்தையும் வீட்டையும் விற்றுவிட்டு அந்த ஊரை விட்டே போய்விட தீர்மானித்திருப்பதாகவும் கேள்விப்பட்டிருந்தேன். பின்னர் அவர்களை பற்றி எனக்கு எத்தகைய விவரமும் தெரியவில்லை. ஆனால் எவ்வளவோ முயன்றும் சுபத்திரியையும் ராஜகோபாலனையும் மறத்தல் எனக்கு இயலாத காரியமாயிருந்தது. இரவில் என் அறையில் தன்னந்தனியே உட்கார்ந்து அவர்களை நினைத்து கண்ணீர் பெருக்குவேன். முன்னமே சொன்னது போல் இவ்வாறு ஒரு வருடம் சென்றது. ஒரு நாள் கலாசாலையில் மாணக்கர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருக்கையில் தந்தி செய்தியொன்று எனக்கு வந்தது. யார் தந்தி அனுப்பியிருக்கக்கூடும் என்று ஆச்சரியத்துடன் பிரித்து பார்த்தேன். ராஜகோபாலன் மரணத் தருவாயில் இருக்கிறார், உம்மை பார்க்க விரும்புகிறார், உடனே புறப்படவும் என்று எழுதியிருந்தது. திருச்சிராப்பள்ளி பெரிய சிறைக்கூட தலைவர் அச்செய்தியை அனுப்பியிருந்தார். அதை படித்த போது என் கண்களில் நீர் ததும்பியது. உடனே தலைமை ஆசிரியரிடம் சென்று விடுமுறை பெற்று கொண்டேன். அடுத்த வண்டியில் புறப்பட்டேன். திருச்சிராப்பள்ளி சேர்ந்ததும் நேரே சிறைக்கூடத்துக்கு சென்று சிறைக்கூட தலைவரை பார்த்தேன். நல்ல வேளை, இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து வந்திருந்தால் அவரை உயிருடன் பார்த்திருக்க மாட்டீர்கள் என்றார். அவர் ஒரு ஐரிஷ்காரர். நிரம்ப அனுதாபத்துடன் பேசினார். ராஜகோபாலனை பற்றிய விவரங்கள் அறிந்து நிரம்ப பரிதாபப்பட்டதாகவும் ஒரு மாதமாக அவன் சிறைக்கூட வைத்தியசாலையில் படுத்த படுக்கையாயிருக்கிறான் என்றும் ஒரு வாரத்துக்கு முன்புதான் அவன் அறிவு தெளிவடைந்து எனக்கு தந்தி செய்தி அனுப்ப சொன்னதாகவும் முதலில் விலாசம் தெரிந்து கொண்டு எனக்கு தந்தி அடித்ததாகவும் கூறினார். உடனே என்னை ராஜகோபாலனிடம் அழைத்து போகும்படி சிறைக்காவலன் ஒருவனை அனுப்பினார். அங்கே எனக்கு இன்னும் ஆச்சரியம் காத்திருந்தது. ஆனால் இந்த வியப்பு ஒரு கணங்கூட என் மனதில் நிலைத்திருக்கவில்லை. எலும்பும் தோளுமாக அப்படுக்கையில் கிடந்த ராஜகோபாலனை கட்டிக்கொண்டு கோவென்று கதறி அழுதேன். ஐயோ, கட்டழகனாய் சுந்தர வடிவனாய் காண்போர் கண்களை கவர்ந்து உலாவிய ராஜகோபாலன் இவன்தானோ? தியாகு, அலாதே என்று ஈனசுரத்தில் அவன் கூறியது யாரோ கிணற்றுக்குள் இருந்து பேசியது போல் கேட்டது. அருவி போல் பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டேன். எங்கு நீ வருவதற்குள் போய்விடுவேனோ என்று இவ்வளவு நேரம் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். பகவான் இந்த பாவியை முற்றிலும் கைவிட்டு விடவில்லை. அப்போது மீண்டும் எனக்கு அழுகை வந்து விட்டது. சுபத்திரியையும் அவள் தந்தையும் விம்மி அழலானார்கள். வேண்டாம், ஏன் அழுகிறீர்கள்? அதற்கு பதிலாக இந்த பாவியை மன்னிக்கும்படி ஆண்டவனிடம் முறையிட்டு கொள்ளுங்கள். கொலைஞன் என்ற பகவான் என்னை அருவறுக்க மாட்டாரா? நான் ஏதோ பதில் சொல்ல போனேன். அவன் கையமர்த்தி மீண்டும் சொன்னான். என் உயிரையும் விட மேலாக என் அன்னையை நேசித்தேன். அவள் காலஞ்சென்றாள். மரணத் தருவாயில் அவளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். அதை இன்னமும் முற்றும் நிறைவேற்றி வைக்கவில்லை. இந்நிலைமையில் நான் இறந்தால் என் ஆத்மா சாந்தியுருமா? இப்போது இவ்வுலகில் இந்த அன்புக்குரியவர்கள் நீங்கள் மூவருமே. நான் நிம்மதியாக உயிர் விடுவதற்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டீர்களா? அப்பா, உங்கள் மனம் இப்போதேனும் இறங்குமா? அப்போதுதான் ராஜகோபாலனுடைய தந்தையும் சுபத்திரையையும் நான் கவனித்தேன். அவர் இழைத்து மெலிந்து பாதி உடம்பாயிருந்தார். சுபத்திரை துக்கமே உருவெடுத்தது போல் உட்கார்ந்திருந்தாள். விதவைக்குரிய கொடுமைகள் அவளுக்கு செய்யப்படவில்லை என்பதையும் கண்டேன்.
குழந்தாய், இன்னமும் எனக்கு புத்தி வர வேண்டுமா? உன் விருப்பத்தின்படியே செய்கிறேன், கவலைப்படாதே என்று தந்தை கண்ணீர் விட்டு கொண்டே சொன்னார். பின்னர் ராஜகோபாலன் என்னை பார்த்தான். அந்த பார்வையில் நான் எல்லாம் அறிந்து கொண்டேன். உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நானும் மறக்கவில்லை ராஜு. ஆனால் வாக்குறுதி மட்டுமன்று, இவ்விஷயத்தில் நம் இருவர் விருப்பமும் ஒத்தே இருக்கிறது. சுபத்திரை இல்லாத வாழ்வு பாலைவனம் போல் எனக்கு காணப்படுகிறது என்றேன். அப்போது ராஜகோபாலனின் முகம் எவ்வாறு மலர்ச்சியுற்றது! அந்த ஒரு கணத்தில் அவன் பழைய ராஜகோபாலனாக காணப்பட்டான். மெலிந்து சுருண்ட தன் கையால் சுபத்திரையின் தாமரைக்கரங்களை பிடித்து என்னுடைய கையில் வைத்தான். அவன் கண்களில் ஆனந்த பாஷ்யம் துளிர்ப்பதைக் கண்டேன். என்னுடைய உணர்ச்சியை பற்றியோ துன்பசாகரத்தில் முழுகிப்போகும் தருவாயத்திலிருந்த என்னை திடீரென்று ஸ்வர்க்கபோகங்களுக்கிடையே போட்டுவிட்டது போல் இருந்தது. மன்னியுங்கள், அப்போது என் மனோநிலையை வர்ணிக்க புகுதல் வீண் முயற்சியே ஆகும். சற்று நேரத்துக்கெல்லாம் ராஜகோபாலன் நிம்மதியாக ஸ்ரீராமநாமத்தை உச்சரித்த வண்ணம் இப்பூ உலகை வாழ்வை நீத்துச் சென்றான். நேயர்களே, உங்களில் பலருக்கு ராஜகோபாலன் சரித்திரம் ஏமாற்றம் அளித்திருக்கலாம். முன்னுரையில் அவனை பற்றி காணப்பட்ட புகழுரைகளுக்கு அவன் தகுதியற்றவன் என்று நீங்கள் கருதலாம். கொலைஞன் என்று நீங்கள் அவனை வெறுக்கலாம். எப்படியும் அவன் என் ஆறுயிர் நண்பன், என் அருமை சுபத்திரையின் சகோதரன். ஈயரும்பு முதலிய ஜந்துக்களும் துன்பப்பட சகியாத இலகிய மனம் படைத்த என் நண்பன் சுபத்திரையின் சுகவாழ்வை முன்னிட்டன்றோ கொலை செய்ய துணிந்தான். அவன் பாவத்தை மன்னித்தருளும்படி ஆண்டவனிடம் மன்றாடுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, கல்கி அவர்கள் இறுதியில் இந்த கதையில் வரும் ராஜகோபாலன் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அக்காலகட்டத்தில் கைம்பெண் மறுமணம், சிறுமிகள் மனம் ஆகிய இரண்டை எதிர்த்து போராடிய ஒரு உன்னத மகனாக நான் பார்க்கிறேன். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடவும். நன்றி, வணக்கம்.